தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கம். நம்மக்கிட்ட ப்ரெஷரு, சுகரு, மூலம், பவித்திரம், குழந்தையின்மை, சொறி, சிரங்கு அனைத்துக்குமே மருந்து தரப்படும். ஒரு மாதம் நீங்கள் சாப்பிட்டா போதும், அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது. அதிலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதே போல் ஆஸ்மா பிரச்சனைக்கு மூலிகை உப்பு, அதாவது பிறண்ட உப்பாக இருந்தாலும் சரி, ஆஸ்மா பிரச்சனைக்கு எந்த உப்பாக இருந்தாலும் சரி, உப்பை மீனி உப்பு இல்லை ஒரு வெள்ளார உப்பு, எந்த உப்பாக இருந்தாலும் உங்களுக்கு அனைத்துமே உங்களுக்கு ரெடி பண்ணி உடனே உங்களுக்கு ஒரு ரெண்டு நாளில் உங்களுக்கு அனுப்புவோம். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம், வாழ்த்துக்கள். ரொம்ப பேர் கோதுமையை அதிகமாக சேர்க்குறாங்க, அதாவது சப்பாத்தி சாப்பிட்றாங்க, மற்ற பொருட்களில் கோதுமையை வந்து அதிகமாக சேர்க்குறாங்க. இந்த கோதுமை சேர்க்கறதுனால உடம்பு ஹீட்டு தான் ஆகும், இதில் எந்த பலனும் கிடையாது. அதிக சத்து இருக்குதுன்னு சொன்னாலும் அது வேணால் சத்து வேணால் ஒரு பக்கம் ஒத்துக்கலாம், ஆனால் உடம்பு பயங்கரமாக ஹீட் ஆகிடும். இதனால் சுகர் எல்லாம் குறையவே குறையாது, சுகர் இன்னும் அதிகரிக்கும். காரணம் என்னென்னா, இதில் வந்து ஹீட்டு அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் சப்பாத்தி சாப்பிடுமா என்ன சாப்பிடுவீங்க, அதுக்கு தகுந்த குருமா, அதுக்கு தகுந்த இதை வச்சுப்பீங்க. இப்போ வடநாட்டு மாநிலத்தில் உள்ளவனும் வந்து நல்ல கடுமையாக நம்ம நாட்டில் வேலை செய்கிறான், போகிறான், வரான், எல்லாம் வேலை செய்கிறாங்க. ஏன்னாக்கா இது அவங்களாம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து குருமா கிருமாலாம் வச்சு சாப்பிட்றதில்ல, சாதாரணமாக வெங்காயம் இந்த மாதிரி இது மாதிரி சைடிஸ் ஏதாவது பச்சை மிளகா அப்படி எதாவது வச்சு சாப்பிட்டு அதை இது பண்ணுறாங்க, பலம் அதிகம்தான். ஆனால் நீங்கள் வந்து இந்த சப்பாத்தி சாப்பிட்டு 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 உங்கள் உடம்பில் ஹீட் அதிகமாகிடும், இதனால் சுகர்லாம் குறையாது. ஏன்னா இந்த கோதுமையே வந்து அங்கே விலை போகலன்றதுக்காக தான் இங்கே வந்து அதை வந்து அப்போ வந்து தள்ளி விட்டது. அதாவது இங்கே வந்து பஞ்சம் பட்டினி அதிகமாக இருந்த சமயம் இந்த கோதுமைக்காக மதமெல்லாம் மாறுறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. இந்த கோதுமைக்காக மதம் மாறுறவங்களாம் ரொம்ப பேர் இருக்காங்க. இப்படி செஞ்சால் தான் இது கோதுமை உங்களுக்கு தருவோம் போக வரணும், அதெல்லாம் ஒரு காலத்தில், அது நான் இன்னொரு சப்ஜெக்டில் நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கோதுமையை சாப்பிட்றதுனால உங்களுக்கு சுகர்லாம் ப்ரெஷர்லாம் குறையவே குறையாது, இன்னும் அதிகரிக்கும். நீங்கள் யாராவது சுகர் ப்ரெஷர் குறைஞ்சிருக்குன்னு பாருங்கள், சப்பாத்தி சொல்கிற, அதாவது டாக்டர் வேணால் சொல்லலாம், ஆனால் அந்த டாக்டருக்கே சுகர் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். இது காரணம் என்னென்னா, எந்த மூலிகை வைத்தியருக்கும், எந்த ஒரு மூலிகை கொடுக்க வேண்டியவங்களுக்கு இல்லை மூலிகை உப்பு சாப்பிட்றவங்களுக்கு, மூலிகையை முழுசாக நம்புகிறவங்களுக்கு யாருக்குமே ப்ரெஷர் சுகர் இருக்காது. அதே போல் என்ன எனக்கு கிடையாது, என்னமாரி உள்ள சில பேர் மூலிகை கொடுக்குறவங்களுக்கு சுகர் ப்ரெஷர் எதுவுமே இருக்காது. ஏன்னா அப்படி இருந்ததுன்னா அவங்க உண்மையான மூலிகையில் இல்லைன்னு அர்த்தம். அதே போல் இந்த மூலிகையை வந்து முழுசாக நம்புங்க. உங்கள் பக்கத்தில் சில மூலிகைகள் இருந்தால் சாப்பிடுங்க, இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க. நான் ஆரம்பத்துலேயே அனைத்துக்குமே மருந்து உண்டு, எதுக்குமே இல்லைன்றதுக்கு வார்த்தை இல்லை. சப்பாத்தியை குறைச்சிங்க, அப்படி சப்பாத்தி தான் சாப்பிட்ணும்னா கூட வெங்காயம் தொட்டு சாப்பிடுங்க, அதுவாது ஒரு அளவுக்கு அந்த ஹீட்டை குறைச்சி கொஞ்சம் மாற்றிடும். நம்ம அடுத்த வேலை